நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் ஆதியூர் ராமர் கோயில் வீதியை சேர்ந்தவர்தான் அப்சவிலின் மகனான புருஷோத்தமன், வயது 20, தனியார் நிறுவன ஊழியர். கடந்த 6ஆம் தேதி என்று நண்பர்களை சந்தித்து வருவதாக கூறி தான் புதிதாக வாங்கிய பைக்கில் சென்றுள்ளார். 2 நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை. அவரது பெற்றோர்கள் வடக்கிப்பாளையம் போலீசில் புகாரும் கொடுத்தனர். விசாரணையில் புருஷோத்தமன் சேத்துமடையை சேர்ந்த அவருடைய நண்பரான உதயகுமார், வயது 20 என்பவரை சந்திக்க அந்த பைக்கில் சென்றதும் அங்குள்ள கார்த்திக் என்போரின் கோழி பண்ணையில் பைக் நிறுத்தப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கார்த்திக்கிடம் விசாரித்த போது இந்த பைக்கை உதயகுமார் தான் நிறுத்தி சென்றதாக கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து உதயகுமார் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்தும் விசாரித்தனர். விசாரணை குறித்து போலீசார் கூறுகையில், கல்லூரியில் படிக்கும் போதே புருஷோத்தமன் மற்றும் உதயகுமார் இருவரும் நண்பர்கள். புருஷோத்தமன் 3 லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க புதிய பைக் ஒன்றை வாங்கியுள்ளார். புதிய பைக்கில் உதயகுமாரை சந்திக்க சேத்துமடையும் சென்றுள்ளார். அவர்கள் இருவரும் காண்டூர் கால்வாய் பகுதிக்கு பைக்கில் சென்றனர். அப்போது புருஷோத்தமனை காண்டூர் கால்வாயில் தள்ளிவிட்டு பைக்கை உதயகுமார் எடுத்துச் சென்றார். பைக்கை விற்று கோழிப்பண்ணை உரிமையாளரான கார்த்திகிடம் வாங்கிய 45,000 ரூபாய் கடனை அடைக்க திட்டமிட்டும் உள்ளார். ஆனால் ஆர்சி புத்தகம் இல்லாமல் பைக் விற்க முடியாதால் பணம் கொடுக்கும் வரை பைக் இங்கே இருக்கட்டும் என கார்த்திக்கின் கோழிப்பண்ணையில் நிறுத்தி சென்றுள்ளார். இதையடுத்து கொலை வழக்காக மாற்றி உதயகுமாரை கைது செய்துள்ளோம். ஆனால் கால்வாயில் தள்ளிவிடப்பட்ட புருஷோத்தமனின் உடல் இன்னும் கிடைக்கவில்லை, தேடி வருகிறோம் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்.